ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து டே 3 கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட்டிங்கும் அப்புறம் வந்துட்டு யோக் பீஸ் கட்டிங்கும் தான் வந்து பார்க்க போகிறோம். இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்லீவ் கட்டிங்கும் யோக் பீஸும் தான், சரிங்களா? அதுவும் யோக் பீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி நம்ம வந்து பேக் பீஸோட கட்டிங் வீடியோவும் ஃப்ரண்ட் பீஸோட கட்டிங் வீடியோவும் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான். பிகினர்ஸ்க்கு கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டிங் வீடியோஸ் வந்து இருக்கும். இப்போது நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் எப்படி போடலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் பீஸ், சரிங்களா? இந்த ஓப்பன் சைடு பீஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போது சிங்கிள் ஃபோல்டிங்கில் இருக்குது இல்லைங்களா இந்த ப்ளவுஸ் பீஸ், இதே வந்துட்டு அப்படியே நம்ம டபுள் ஃபோல்டிங் பீஸாக வந்து போட்டுக்கணும், சரிங்களா? அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த செல்வேஜ் பீஸ் இருக்கும் தெரியுங்களா, அது வந்து மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெம்மிங்காக ஒரு முக்கால் இன்ச் இல்லைன்னா ஹாஃப் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாம் அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம வந்து அப்படியே வச்சு ஈஸியாக வந்து மார்க் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட், சரிங்களா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுருக்கம் இருக்கக்கூடாது. ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்ம்ஹோல் ரவுண்டு தான் மார்க் பண்ண போகிறோம். அதுவும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி மெஷர்மெண்ட் ப்ளஸ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்து மார்க் பண்ணணும். நிறைய பேர் ஸ்லீவ் கட்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பை செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. பை செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் ஆர்ம்ஹோல் ரவுண்டையும் ஸ்லீவோட ரவுண்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு நம்ம வந்து பை செஸ்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ம்ஹோல் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சு மார்க் பண்ணிங்கன்னா அதுதான் பை செஸ்ட் ரவுண்டு. இப்போது நான் வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக, அந்த லைன் தான் வந்துட்டு நம்ம பை செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி, சரிங்களா? அளவு ப்ளவுஸில் ஜாயிண்ட்டுக்கிட்டு இருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கிடைக்கும், அந்த இடத்த கனெக்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் நம்ம வந்து பை செஸ்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரியான அளவுகள் தான் வந்து இருக்கும், சரிங்களா? ஆர்ம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஆர்ம்ஹோல் கிட்ட வச்சு நம்ம ஷோல்டர்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். பை செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ அந்த ஆர்ம்ஹோல் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவுக்கும் ஆர்ம்ஹோல் பாயிண்ட்டுக்கும் நம்மளை அந்த கேப் விடுறோம் இல்லைங்களா, அது எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பை செஸ்ட் ரவுண்டு எடுப்போம், சரிங்களா? அது வந்து பாடி மெஷர்மெண்ட்டை எடுக்கிறப்போ நான் வந்துட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3.5 இன்ச்சுக்கு இருக்குது. ஸோ அது வந்து அவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, 3 இன்ச் இருந்தால் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அதனால் நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கம்மி பண்ணி நான் வந்து 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஸ்லீவோட லென்த்து வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அதில் கூட நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஷார்ட்டேஜ் ஆகலாம். அதனால் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 3 இன்ச் வைக்கிறேன், கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அந்த பை செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 1 இன்ச்சையும் அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அழகாக ஸ்லீவ் வந்து கிடச்சிரும், சரிங்களா? இந்த மெத்தடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சுருக்கம் வந்து இருக்கவே இருக்காது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அட்வான்ஸ் லெவல் கட்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்துட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டு ஒவ்வொன்றையும் இன்ச் பை இன்ச்சாக மார்க் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வரைய வேண்டாம். அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா வரைஞ்சி பழகிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போயிட்டே இருக்கணும், அதனால தான். இப்போது எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவோட ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு, அந்த பை செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6.75 இன்ச்சு வந்து வந்திருக்கு. பேசிக் ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பேக் பீஸ்க்கு எடுக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட் பீஸ்க்கு எடுக்கிற மாதிரியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அதுக்கு விடணும் இதுக்கு விடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணுறோம். ஸ்டிச்சிங்காக மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சோம்னா போதும், நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து மார்க் பண்ணிடலாம், சரிங்களா?
இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு கட்டிங் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஆம்கோல் கிட்ட வந்து சுருக்கம் வரவே வராது. நான் வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி தான் வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து கஸ்டமர் இது வரைக்கும் சொன்னது இல்லை. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அளவு வந்து இருந்தால் போதும், மீதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான இடங்களில் வந்து மறக்காமல் நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மார்க்கர் வந்து எல்லா சைடுமும் இருக்காது. அதனால் நாட்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து கவர் தட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் சைடு வந்து சுருக்கம் இருக்காது சரிங்களா. ஆம்கோல்கிட்ட வந்து சுருக்கம் இல்லாமல் ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ணி கட்டிங் போட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா யோக் பீஸ் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். யோக் பீஸ் கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வச்சு அளவு எடுத்து நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னம்னா ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எச்சு கம்மி இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஃபோல்டிங்காக லைன் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 2.5 இன்ச் இருக்குது, அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி நான் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச் இருக்குது, அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 4 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 12 இன்ச் இருக்குது ஓகேங்களா. ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி முடிஞ்சது போக எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து நம்ம யோக் பீஸ் கட் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க சைஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்கேலுக்கு வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1/2 இன்ச் விடுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து 1/4 இன்ச் விடுவாங்க. யார் யார் எவ்வளோ விட்டு ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் லைன் விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பட்டியோட லென்த் வந்து 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 12 இன்ச் மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த இடத்துலருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டையும் அழகாக ஒரு போர்ட் ஷேஃபில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து யோக் பீஸ் ரெடி ஆகிடும். ரீசெண்டாக நான் தைச்சு கொடுத்த எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா யோக் பீஸ் வந்து இந்த மாதிரி போர்ட் ஷேஃபில் கட் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து இது வரைக்கும் சொல்லலை. எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, கப் ஷேஃபெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா எடுப்பு அழகாக இருக்குது அப்படிங்கிற காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக என்னை நம்பி இந்த மாதிரி வந்து கட்டிங் போடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நாட்சஸ் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ண இடத்துலையும் வந்துட்டு மறக்காமல் நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வரணும் ஓகேங்களா. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு தேவையான எல்லா பார்ட்ஸுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பீஸ், அப்புறம் வந்து பேக் பீஸ், பட்டி, அப்புறம் வந்து ஸ்லீவ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பயாஸ் பீஸ் தான் வேணும் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹூக் பட்டி வீப் பட்டிக்கு தேவையான கிளாத்தும் வேணும். அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதையே வந்து நாம் ஹூக் பட்டி வீப் பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸு தான் நாம் வந்து பயாஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து நம்ம அழகாக பயாஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் கிராஸில் வந்து எடுங்க, அப்போ தான் நம்ம வந்து கழுத்து பீஸ் வச்சு தைக்கிறப்போ நமக்கு வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயாஸ் பீஸ் வந்து எவ்வளோ இன்ச் வந்து வச்சு மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ இன்ச் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன கண்ணாடி ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் போட்டுக்குவேன். அப்போ தான் நம்ம வந்து கழுத்து பீஸ் வச்சு தைப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து சின்னதாக அழகாக வந்து இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னாலும் நம்ம 2 தையல் போடுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும் சரிங்களா. அதனால் வந்துட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.